ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்டேட்யூன் சேனல். இன்றைக்கி நம்ம NCERT கிரேட் 10 தேர்ட் லெசன், ஃபஸ்ட் ஃப்ளைட் புக்கில் இருக்க தேர்ட் லெசன், டூ ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ளையிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இதோட பேர் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட், ரிட்டன் பை லியாம் ஓ ஃப்ளெஹர்டி. ஸோ இந்த கதை யாரோட கதை அப்படின்னு பார்த்தா, இது ஒரு யங் சீகலோட கதை. சீகல் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் பறவை. ஹூ இஸ் அஃப்ரேட் டு ஃப்ளை, அது பறக்கிறதுக்கு பயப்படுது. அது கூட பிறந்தவங்க, அதாவது அது கூட பெரிய ரெண்டு அண்ணா ஒரு தங்கச்சி எல்லாமே பறந்துடுது. அதுங்களோட விங்ஸ் வந்து இதோட விங்கோட சின்னதாக இருக்குது, இருந்தாலும் அதுங்க வந்து தைரியத்தை வரவழைச்சி பறக்குதுங்க. ஆனால் இந்த யங் சீகல் மட்டும் பறக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப பயப்படுது. அப்புறம் பறந்தால் அதோடய விங்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்டை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா அதுக்கு தா மேலேயே நம்பிக்கை கிடையாது. ஸோ இட் இஸ் ஃபில்டு வித் ஃபியர் அண்ட் நாட் ஹேவிங் கான்ஃபிடென்ஸ் ஆன் இட் செல்ஃப். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க, சிப்ளிங்லாம் பறக்கிறாங்க, அதை உட்காந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வேடிக்கை மட்டும்தான் பார்க்குது, அப்புறம் அந்த லெட்ஜில் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ தன்னோட பேரண்ட்ஸும் சிப்ளிங்ஸும் பறந்து போகிறத பார்க்குது. அவங்க எப்படி தன்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுத்துட்டாங்க, அப்புறம் மீன்லாம் எப்படி பிடிச்சி சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் இதை வந்து டீஸ் பண்ணுறாங்க, கவர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியாவது இது பறந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க பறந்து போய் எகிப்து தப்பில் இருக்க ஒரு பிளாட்டியூ மேலே செட்டில் ஆயிடுறாங்க. அங்கேருந்து கூட டீஸ் பண்ணி பார்க்குறாங்க, இருந்தாலும் அது வந்து பறக்க மாட்டேங்குது. அப்போ அட்லாஸ்ட் அவங்க அம்மா தான் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, அதாவது எப்படி வந்து இந்த யங் சீகலுக்கு மீன் பிச்சு சாப்பிட பிடிக்குமோ அது மாதிரி மீனை பிச்சு பிச்சு காமிக்குது. அப்போது இந்த சீகலுக்கு பயங்கர பசி, சாப்பாடை பார்த்தோன்னே ஜஸ்ட் இட் பிகம்ஸ் மேடு, ரொம்ப பைத்தியமே பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அம்மாவை வந்து கெஞ்சி கூப்பிடுது, அம்மா உணவு எடுத்துகிட்டு வாம்மா, மீன் எடுத்துகிட்டு வாம்மான்னு. அம்மா வந்து பறந்து வருது. அப்போது என்ன பண்ணுது, கரெக்டாக இது கிட்டே வரும்போது அந்த ஃபுட்டை வந்து கீழே ட்ராப் பண்ணுது. ஸோ அவுட் ஆஃப் ஹங்கர் கோமே வந்துடுது, அப்படியே பைத்தியம், பசியில் பைத்தியம் பிடிச்சி போய் நம்ம யங் சீகல் என்ன பண்ணுது, டைவ் பண்ணிடுது அந்த ஃபிஷ்ஷை பிடிக்க. அப்போ டைவ் பண்ணும்போது அதுக்கு பசி தான் முக்கியம், பயம் போயிடுது. ஸோ இட் வாஸ் ஏபிள் டு மேக் இட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். ஸோ ஃபைனலி அது தன்னோட முதல் ஃப்ளைட்டை எடுத்துருச்சு. ஸோ இப்போ ஃபேமிலி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க, சியர் பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்றா பறந்து தன்னோட இலக்கை நோக்கி போகிறாங்க. ஸோ கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, த ஜேர்னி ஆஃப் 1000 miles பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப். ஸோ ஒரு பெரிய நீண்ட நாள் பயணத்துக்கு நீ கிளம்பணும் அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் டு ஸ்டார்ட், ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கணும். தட் மீன்ஸ் தட் யூ ஹாவ் லாங் வே டு கோ. ஸோ உன்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குது, பட் பயப்படக்கூடாது, யூ ஹாவ் டு டேக் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ தட் இஸ் அ லெசன் ஆஃப் திஸ் ஸ்டோரி. ஸோ ஐ ஹோப் தட் யூ என்ஜாய்ட் த ஸ்டோரி. கீப் வாட்சிங் மை சேனல். பாய்.